நம் உடலில் ஏற்படும் உணர்வுகளை தொடுதல் மூலம் வெளிப்படுத்த முடியும். மகிழ்ச்சியாகவோ சோகமாகவோ இருக்கும்போது மனதுக்கு பிடித்தவர்களை கட்டிப்பிடித்து அல்லது கைகுலுக்கி அந்த தருணத்தை அனுபவிக்கிறோம். அப்படி அரவணைப்பது உடலை ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்திருக்க உதவும். கட்டிப்பிடிப்பதால் காதல் ஹார்மோன் எனப்படும் ஆக்சிடோசின் அளவை அதிகரிக்கச் செய்து ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் நன்மை உண்டாகிறது. சைக்கலாஜிக்கல் சயின்ஸ் என்ற மருத்துவ இதழில் கட்டிப்பிடி வைத்தியம் நோய் உருவாவதை குறைப்பதாக ஆய்வுக் கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை தெரப்பியாகவே சிலர் செய்து வருகின்றனர். இங்கிலாந்தில் மான்செஸ்டரில் வசிக்கும் அனிகோ ரோஸ் என்பவர் ப்ரொஃபஷனல் ஹக்கர் ஆவார். பணம் சம்பாதிக்கும் நோக்கில் மக்களை கட்டிப்பிடிக்கும் பணியை செய்து வருகிறார். ஒருவர் மன அழுத்தமாக இருந்தால் அவரின் மன ஆரோக்கியம் மனித தொடுதலின் மூலம் மேம்படுகிறது. அனிகோ ஒரு மணி நேரத்திற்கு 70 பவுண்டுகள் அதாவது ₹7400 வசூலிக்கிறார். 20 வயது முதல் 65 வயது வரை உள்ள நபர்கள் வாடிக்கையாளர்களாக உள்ளனர். கட்டிப்பிடிப்பதால் ஏற்படும் மிகப்பெரிய நன்மை ஸ்ட்ரெஸ் ரிலீஸ், அதாவது மன அழுத்தத்தில் இருந்து விடுபடலாம். கட்டிப்பிடிக்கும் போது ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கும் ஹார்மோன்களை மூளையில் செல்கள் ஆக்டிவ் ஆக்கும். 20 வினாடிகள் கட்டிப்பிடித்தல் உடல் ஆரோக்கியத்துக்கு நன்மை பயக்கும் என்பது ஆய்வுகளின் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளை கட்டிப்பிடிப்பது, முதுகில் தட்டுவது, கை குலுக்குவது போன்ற செயல்பாடுகள் நரம்பு மண்டலத்தில் அதிக அதிர்வலைகளை ஏற்படுத்தி மகிழ்ச்சியை உணர வைக்கும். கட்டிப்பிடிப்பது அல்லது தொடுதல் மூலம் மன வருத்தத்தில் இருப்பவர்களுக்கு ஆறுதல் கூறுவார்கள். இதனால் பயத்தை குறைக்கவும் உடல் ரீதியாக மன ரீதியாக பலவீனமாக இருப்பவர்களுக்கு இது அருமருந்தாகும். உங்களுக்கு பிடித்தவர்களை கட்டிப்பிடிக்கும் போது நரம்புகள் செல்லிடும். நரம்புகள் மூளைக்கு தகவல் அனுப்பி அழுத்தத்தை குறைக்கும். உடல் மற்றும் தோல் தூண்டப்படுவதை உணரத் தொடங்கி உடலின் பிற பாகங்களுக்கு நரம்பு மூலம் அந்த உணர்வு பரவும். இந்த உணர்வு அமைதியை உண்டாக்கும். ஒரு மகிழ்ச்சியான அன்பு நிறைந்த தொடுதல் என்பது செரட்டோனின் உற்பத்தியை அதிகரிக்கும். இது ஆக்சிடோசின் உற்பத்தியை அதிகரிக்கும். கட்டிப்பிடிப்பது இரத்த அழுத்தம் குறைதல், கார்டிசோல் குறைதல், பசி குறைதல், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்தல், ஆக்சிடோசின் ஹார்மோன் உற்பத்தியால் மன அழுத்தம் நீங்கி இதய ஆரோக்கியம் மேம்படுகிறது, உடல் எடை குறைகிறது, இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் உதவுகிறது. நம்பிக்கையையும் பாதுகாப்பு உணர்வையும் உருவாக்குகிறது மற்றும் திறந்த மனதுடன் நேர்மையாக நடந்து கொள்ள தூண்டுகிறது. தனிமை மற்றும் சோகம் போன்ற எதிர்மறை உணர்வுகளை குணப்படுத்த உதவுகிறது. சுய மரியாதையை அதிகரிக்கச் செய்கிறது. உடலில் பதற்றம் நீங்கி தசைகள் தளர்வடைகின்றன. மென்மையான திசுக்களின் சுழற்சியை அதிகரிப்பதன் மூலம் வலியை நீக்குகிறது. உடலில் வெள்ளை இரத்த அணுக்களின் உற்பத்தியை ஒழுங்குபடுத்துகிறது. இதனால் ஸ்டெர்னம் மீது அழுத்தம் மற்றும் உணர்ச்சியான மின்னழுத்தம் தைம சுரப்பியை தூண்டுகிறது. இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறது. கட்டிப்பிடிப்பது தற்போதைய சூழ்நிலையை உணர வைக்கிறது. தியானத்தை போன்று கவனத்தையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தும். தொடுதல் மற்றும் அணைத்தல் இறப்பு பற்றிய கவலையை குறைக்கிறது. தாய்க்கும் குழந்தைக்கும் உளவியல் ரீதியாக நன்மையளித்து அழுகையை குறைக்கிறது. மேம்பட்ட தூக்கம் உண்டாகிறது. வளர்ச்சி ஹார்மோன் சரியாக உற்பத்தி செய்து உடல் வளர்ச்சிக்கு உதவுகிறது. கட்டிப்பிடிக்கப்படுபவரும் கூட
ஒரு நல்ல மனநிலையை பெற முடியும். உண்மையில் கட்டிப்பிடிப்பவரை விட கட்டிப்பிடிக்கப்படுபவருக்கு பலன்கள் அதிகம் என ஆய்வுகள் சொல்லுகின்றன. இரு தரப்பிலும் ஒருவரை ஒருவர் விரும்பினால் மட்டுமே இது நடக்கும். இதுவரை கட்டிப்பிடிப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், மகிழ்ச்சி ஹார்மோன் உற்பத்தி அதிகரிக்கும், நன்றாக தூக்கம் வரும், மன அழுத்தம் குறையும், இரத்த அழுத்தம் சீராகும், இதய ஆரோக்கியம் மேம்படும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், பதட்டம் நீங்கும், பய உணர்வு அகலும், உறவுகள் மேம்படும் என்பதை தெரிந்து கொண்டோம். எனவே இதனை மேம்படுத்தி நல்வாழ்வு வாழ்வோம். தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் தங்களுக்கும் தங்களின் குடும்பத்தாருக்கும் நல்வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நமது மற்ற பதிவுகளை பார்த்து தங்களின் மேலான கருத்துக்களை பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க நலமுடன்.